ஹலோ எம்ஆர்ஸ் வெல்கம் பேக் டு டி டிஜி இந்த விடியோவில் நம்ம என்ன உக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வெறித்தனமான ஐடியா சேல்தாங்க இதுக்கு மேலே நம்ம போடுற ஐடியா ஃபுல்லாகவே யூனிக்கான ஐடியாஸாக இருக்கும் அதாவது எதுனா ஒரு ஸ்பெஷலிட்டி அதில் இருக்கும் ஒர்த்து ஃபார் ப்ரைஸ் தான் முடிஞ்ச அளவுக்கு ப்ரைஸ் நான் கம்மியாகவே சோல்ட் அவுட் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஏன்னா இப்போ நிறைய பையர்ஸ் எனக்கு தெரிஞ்சு ப்ரோ ஏன் ப்ரோ கரெக்டான ப்ரைஸ் வைக்கிறேன் கொஞ்சம் எனக்காக கம்மி பண்ணணும் ப்ரோ நம்மள எவங்க எவ்வளோ நாளாக தெரியும் நீங்கள் சாட்ஸ்லேயே போய் ப்ரோ அப்படின்னு கேட்குறீங்க எல்லாமே புரியுது கேஸ் பட் இருந்தாலும் நீங்களும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் அவர் அவ்வளோ செலவு பண்ணிடுறாரு இவ்வளோ தானே கேட்குறாரு அப்படின்னு ஏன்னா உங்கள் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா என் அச்சரம் வந்துச்சு ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ வாங்க ஐடியோட என்ன ஒர்த்து எதுக்கு இவ்வளோ ப்ரைஸு எல்லாத்தையும் தெரிஞ்சிக்கலாம் வாங்க ஸோ ஐடியில் ஃபஸ்ட்டு என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒர்த்து ஃபார் ப்ரைஸு நான் சொல்ல போகிற ப்ரைஸுக்கு இந்த ஐடி ஒர்த்து தான் ரொம்ப அங்கமான ஐடி ஸோ நிறைய ஐடி நம்ம போட்டவொன்னே சொல்கிறேன் ஐடி ஏன் அப்படின்னு எப்படினா ஸோ ஒர்த்து ஃபார் ப்ரைஸுன்னு கொட்டேஷன் நோட் பண்ணுற ஒன்று ரெண்டாவது விஷயம் நம்ம குரூப்பில் ஷேர் பண்ணும்போது கேட்குறாங்க நாலஞ்சு பேர் கேட்குறாங்க ப்ரோ இந்த ஐடி எவ்வளோ ப்ரோ இந்த ஐடி எவ்வளோ ப்ரோனு ஸோ கீழே சார்ஜ் கமெண்ட்லேயே கேட்குறீங்க ஒரே விஷயம் நான் சொல்லிக்கிறேன் அமௌண்ட் எவ்வளோன்றது அந்தந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஓகேவா ஒரு சில வீடியோவில் மட்டும் நான் மறந்துடுறப்ப சொல்லத்துக்கு அதை பட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மற்றபடி அதாவது நான் சொல்லக்கூடாதுன்னு நான் கிடையாது மறந்துடுறேன் வேறு ஒன்றும் இல்லை அவ்வளோதாங்க ஸோ பாருங்கள் பைரேட் எமோட்டு நிறைய இன்குபேட்டர் பெட்ர ட்ரெஸ்ஸு பங்கமான கன்ஸ்கிரீன்ஸு செமையான எமோட்ஸு எல்லாமே வெறித்தனமான கலெக்ஷன்ஸோட இதில் இருக்குது கேஷ் ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ண பாருங்கள் பாருங்க நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஐடி சேல் பண்ணிகிட்டு இருக்கோம் டெய்லி வந்து டென் தேர்ட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா லைவ் ஓடிட்டுருக்கோம் கேஸ் ஸோ லைவில் ஜாயின் பண்ணிக்கோங்க பங்கமான லைவ்ஸ் எல்லாம் தரமான லைவ்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ நீங்கள் தான் இதுக்கு மேலே பார்த்து செஞ்சு விடணும் இன்னும் நம்மளுக்கு நிறைய தேவைகள் இருக்குது பூர்த்தி பண்ணிட்டு வரோம் ஒரு ஒரு நாளுக்காக ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஒரு நாளும் நம்ம வந்து சேனலுக்குன்னு போகிற ஹார்ட் ஒர்க்ஸை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு தான் இருக்கையா இதுக்கு மேலே வீடியோ குவாலிட்டி போச்சுங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வீடியோ அதாவது இன்றைக்கி நெட் அதிகமாக இருக்கா நிறைய ஜிபி நெட்டு கம்மியாக இருக்கா கம்மி வை அப்படின்னா இப்போ அப்படி எல்லாமே கிடையாது எல்லா வீடியோவுமே தௌசண்ட் எயிட்டி பிக்சலில் போட்டுட்ருக்கோம் வித் ஃப்ரேம் ரேட் சிக்ஸ்டி ஃப்ரேம் சிக்ஸ்டி ஃப்ரேம் ரேட்டில் போட்டுட்ருக்கோம் ஸோ என்னால் முடியல பட் இருந்தாலும் வீடியோ போட்டே ஆகணும் நம்மளை இப்போது நீங்களே ரீசெண்டாக செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம சேனல்ஸில் ஸோ கொஞ்ச நாளாக வந்து தவிர்க்க முடியாத காரணங்களால் லைவ் போடலை அதுக்காகவே வியூஸ் வந்து இருந்ததோட கம்மியாக போகுது அது நான் கொடுத்தனே சொல்லலை அதே மாதிரி தான் ஒரு வேலை ஏதோ ஒரு நாள் விட்டாலும் இப்போ இது இந்த ஐடியா ஆல்ரெடி ஆயிட்டிருக்கும் ஒரு நாள்ல அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் நான் போடுறேன் ஓகேவா ஸோ இந்த டெடிகேஷனுக்கு நான் உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லலை ஷேர் பண்ணி விடுங்க பாடுறா இவன் இவ்வளோ டெடிகேஷன் பண்ணுறா ஒரு நாளே நாளைக்கு ஷேர் போட்டு விடுங்க நான் உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்களும் லைக் பண்ணுங்களும் இந்த வீடியோக்கு கேட்கலை இது மாதிரி கேட்டிருப்பேன் கேட்பேன் அதெல்லாம் இல்லை பட் இவ்வளோ டெடிகேஷன் பண்ணுறான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு தான் கேட்குறேன் இது ஷேர் பண்ணுறது மூலம் அவங்களுக்கு என்ன ஆகும் ஒன்றும் கிடையாது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரோ ஐடி தேடிட்டு இருக்காங்க அவனுக்கு ஒரு ஐடி வேணும் அப்படின்னா நீங்கள் ஷேர் பண்ணி கொடுத்தோம்னா அது எப்படி சொல்கிறது அந்த ஒரு புனிதமான செயலில் உங்களுக்கு ஒரு பங்கு இருக்குது ஏ நீங்கள் நான் அவனுக்கு கூட ஐடி பார்த்து கொடுத்தேன்டா நம்ப அவனுக்கு ஐடி பார்த்து கொடுக்க கூடாதா பரவாயில்லப்பா இது ஒர்த்து ஃபார் ப்ரைஸ்ப்பா இந்த ஐடி அப்படின்னு சொல்லி விடுங்க ஃபஸ்ட்டு அவனு அவங்களுக்கு இந்த லிங்க் அமுச்சி விட்ருங்க ஏய் பிடிச்சிருக்காடா ஐடி பிடிச்சிருந்தா நானே பேசி தர அப்படின்னு சொல்லுங்கள் சார் நம்மகிட்ட சேஃப் அண்ட் செக்யூர் தான் எல்லாமே ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரஸ்டட்னு நிறைய பேருக்கு தெரியும் ஸோ ஒரு ஸ்டார் ரெண்டு ஸ்டார்லாம் கொடுத்துருக்காங்க அவங்க ஒரு ஸ்டார் ரெண்டு ஸ்டார்ட் என்னடான்னு கேட்டிங்கன்னா ஃபைவ் ஆஃப் எத்தனை ஸ்டாரோ அதை தான் ஒன் டூன் கல்குலேட் பண்ணுவோம் ஸோ ஸ்கின் எல்லாமே பங்கமாக இருக்கும் இந்த ஐடியோட பிரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் கே கே தாங்க ஃபைவ் கேக்கு என்னடா ஒர்த்து அப்படின்னு கேட்டிங்கன்னா க்ளோவல் ஸ்கீன் பாருங்கள் ஸ்கின்ஸ் எல்லாம் பாருங்கள் எமோட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க தரமாக இருக்கும் ட்ரெஸ் கலெக்ஷனும் பார்த்தீங்கன்னா சீனாக வந்துருக்கும் எலைட் பாசஸ் நீங்கள் பார்த்துருக்கணுமே பைரட் எலைட்டு நிறைய எலைட்ஸ் இருக்குது ஸோ ஈவோ கன் கூட இருக்குது பிடிச்சிருந்துச்சின்னா வாங்கிக்கோங்க க்ளோவல்ஸ் கிண்டி பார்த்தீங்களா பிரியாடுற க்ளோவில் இருக்கேன் நான் வாங்குவோங்க எவ்வளோ செலவு பண்ணுறேன் அவ்வளோதான் இந்த வடிவம் முடிச்சிக்கலாம் பயம் டீட் இஸ் ஸ்டேபுல் நோடாப்பா